வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே ஒன்பதாம் வகுப்பு விரிவானத்தில் தண்ணீர் என்ற இந்த விரிவான கதை கண்ணீர் வரவழைக்கிறது ஆம் தண்ணீரின் இன்றியமையாமையையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது இதை உணர்த்துகின்ற இந்த சிறுகதையை பார்ப்போம் பாசஞ்சர் ரயிலில் இருந்து தண்ணீர் எடுக்க கூடக்கூடிய ஒரு கூட்டம் ஆம் அந்த சிற்றூரில் தண்ணீர் தட்டுப்பாடு ஆகிவிட்டது ஊரில் இருக்கும் கிணறுகளெல்லாம் விட்டன பக்கத்து ஊருக்கு சென்று தண்ணீர் பிடிப்பதென்பது வேலையாக மாறிவிட்டிருந்தது பாசஞ்சர் ரயிலின் கூவல் மூன்று மணிக்கெல்லாம் ஒலிக்குமா இருந்தாலும் பன்னிரண்டு மணிக்கே ரயில் நிலையத்திற்கு மக்களின் கூட்டம் குடங்களோடு வந்து காத்திருக்குமா வல்லநேந்தல் தாண்டியதும் ஒலி கேட்கும் இந்திரா இவள்தான் இந்த தண்ணீர் கதையின் நாயகி ஒரு பொட்டு தண்ணி இல்ல என்று அம்மா சொன்ன அந்த சொல் இவள் காதில் ஒலிக்க குடத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்திருக்கிறாள் அவருடைய ஐயாவுக்கோ ஆடு குட்டி போட குட்டி மறுபடியும் பல குட்டிகள் போட தான் குபேரனாகும் கணக்கில் ஆழ்ந்த வண்ணம் இருக்கக்கூடியவர் புயல் நுழைவது போல் ரயில் நிலையத்துக்குள் நுழைந்தார்கள் இந்த பெண்கள் என்று எழுதியிருப்பது ஆசிரியருக்கே உரிய கற்பனை நயத்தை சொல்லியிருக்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடையும் பச்சை கொடியுமாக அங்கே தென்படுகிறார் ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லோரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன் என்று சொல்லும் அளவுக்கு இவர்களுடைய வருகை அவரை வெறுப்பேற்றி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் காட்டு யானை கொண்டு வருவது போல் ரயில் வந்து நின்றது குடிதண்ணீர் தண்ணீர் பிடிக்க பிலாப்பட்டி என்ற ஊருக்கு மூன்று மைல் நடந்து போக வேண்டுமே என்ற அந்த கவலையிலேயே பாய்ந்து ஏறுகிறார்கள் அந்த ரயில் வண்டியில் ஓடு அரித்து போய்விட்ட தன்னுடைய ஊர் எல்லாம் மனதில் புதைத்த வண்ணம் இவர்கள் கையில் குடங்களோடு அங்கே கழிவறைக்கு வரக்கூடிய தண்ணீரையும் முகம் கழுவும் இடத்திற்கு வரக்கூடிய தண்ணீரையும் சிறு சிறு பாத்திரங்களில் சேகரித்து தங்கள் குடத்தை நிறைத்த வண்ணம் இருக்கிறார்கள் இவர்களுடைய உள்ளூர் கிணறுகளோ குடலை வாய்க்கு கொண்டு வருகின்ற உப்பு என்று சொல்லும் அளவுக்கு மாறிவிட்டன ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கமும் நிரந்தர பகை என்று சொல்லும் அளவுக்கு மழையும் காணா நிலைக்கு சென்றுவிட்டது சனிக்கிழமைகளில் வானவில்லாக தெரியும் எண்ணெய் வாசனையாக சீயக்காயும் மிதக்குமாம் ஆம் உலகம்மாள் கோயில் கிணறு அந்த கிணறு வற்றிவிட்டது இன்று இழுப்பை மரக்காயையும் கம்மாய் கரம்பையையும் கொண்டு தலைக்கு தைத்து குளித்து அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் இன்று ஒரு கற்பனையாகவே போய்விட்டன முல்லை மணந்த நந்தவனத்தில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள் என்று தன் சொல்வண்ணம் தீட்டியிருக்கிறார் ஆசிரியர் கந்தர்வன் ரயில் நிலையமோ அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய்க் கொண்டிருப்பதை ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவில்லையாம் இதற்கிடையில் தண்ணீர் பிடிக்க வந்த இந்திராவுக்கோ அம்மா வயிற்றில் கட்டி எனவே அவள் பிளாப்பட்டிக்கு தண்ணீர் குடி பிடிக்க செல்ல முடியவில்லை பிலாப்பட்டி ஆட்கள் மதியம் வரை பிடிப்பார்கள் ஊறுகின்ற மிச்சமுள்ள தண்ணீரை வேறு ஊர்க்காரர்கள் இறைத்து கொள்ள மதியத்திற்கு அப்புறம்தான் அனுமதி கிடைக்கும் பாயிண்ட்ஸ்மேன் பக்கத்து வீட்டுக்காரர் அவரை வைத்து இந்த ஏற்பாடாகித்தான் இந்த பெண்களெல்லாம் குடங்களோடு இப்படி ரயில் நிலையத்திற்கு வந்து அந்த பேசஞ்சர் ரயிலை பிடித்து அங்கே வரும் தண்ணீரை சேகரித்து வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் இந்திராவுக்கு ஒரு எண்ணம் வெள்ளை வெள்ளை பாட்டில் தண்ணீர் பதினைந்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் இவர்கள் ஏன் வாங்குகிறார்கள் அதுதான் எங்கு தண்ணீர் வற்றி போனாலும் இந்த ரயிலில் மட்டும் தண்ணீர் விட்டு விடுகிறார்களே இவளுடைய சிந்தனை நமக்கானது புட்டியில் அடைக்கப்பட்ட தண்ணீர் ஏன் இயற்கையில் கிடைக்கும் தண்ணீரை நாம் ஏன் குடிக்கவில்லை என்பதற்கு சாட்டையடியாக இந்த கேள்வி விழுகிறது படக்கத்தி பெண் ஒருத்தி இவள் இறங்க எத்தனைக்கு முன் வண்டி கிளம்பிவிட்டதை நினைத்து தற்கொலையா செய்ய வந்தா என்று இழுத்து உள்ளே போடுகிறாள் மற்றவர்களெல்லாம் இறங்கிவிட இந்திரா மட்டும் வண்டியிலேயே இருந்து விடுகிறாள் சின்னவன் கதறுகிறான் அக்கா இன்னும் வரல ஐயா சாதாரணமாக சொல்லுகிறார் இந்த புள்ள எங்கேயாவது வாயந்துகிட்டு இருப்பா அப்படின்னு அண்ணன் தம்பி மச்சினன் வீட்டு ஆட்கள் எல்லாம் ரெண்டு பஸ் ஏறி மூன்றாவது பேருந்தில் ராமநாதபுரம் செல்லக்கூடிய பேருந்தில் ஓட்டுநரிடம் நச்சரிக்கிறார்கள் உடனடியாக அந்த ரயிலை பிடிக்க வேண்டும் சீக்கிரம் ஓட்டுங்கள் என்று எல்லோரும் ஓடி சென்று ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் பார்க்கும் ஒரு ஈயரும்பு கூட இல்லை பிள்ளைத்த டிக்கெட்டும் இல்லை அதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிருக்கும் என்று அதில் ஒருவர் சொல்லுகிறார் சல்லடை போட்டு சலித்து பார்த்துவிட்டு கவலையும் அசதியுமாக ஊர் விட்டார்கள் தேடச் சென்றவர்கள் பெற்ற வயிறு பற்றி எரிகிறது ஆம் என் எந்த ஊருக்கு தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ என்று அழுது புலம்பியவாறே இந்திராவின் தாய் அந்த இருட்டு நேரத்தில் ரயில் தண்டவாளங்களுக்கு ஊடே ஓடுகிறாள் தூரத்தில் ஒரு நிழல் அசைகிறது பயமகளே இதையும் சுமந்துகிட்டா வரணும் இத்தனை மயிலுக்கும் அங்கே இந்திரா அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி தான் சேகரித்த தண்ணீரை ஒரு சொட்டு கூட சிந்தாமல் அந்த தண்டவாளத்தின் ஊடே ஒரு வெற்றி புன்னகையோடு நடந்து வருகிறார் நாளைக்கு வரைக்கும் குடிக்க எங்கே போறது என்ற ஒரு அலட்சியமான பதில் அவளிடமிருந்து வருகிறது தன் பிள்ளையை காணமே என்ற பதட்டத்திற்கு இதுதானா பதில் ஆம் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்திராவின் இந்த பொறுப்பான பதில் பொறுப்பாக தண்ணீர் சுமந்து வரக்கூடிய அந்த காட்சி நம் கண்முன் நிறைகிறது ஆசிரியர் கந்தர்வன் இவருடைய இயற்பெயர் நாகலிங்கம் ராமநாதபுரம் தசரி அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளுக்குச் சொந்தக்காரர் தண்ணீர் என்ற இந்த விரிவானம் நம் கண்ணில் விட்டது கண்ணீர்